ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிறப்பு மற்றும் இறப்பு சான்று புதிதாக பதிவு செய்வதற்கு தமிழக அரசு அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புதிய நடைமுறைப்படி நமக்கான பிறப்பு மற்றும் இறப்பு சான்று பதிவு செஞ்சு எப்படி வாங்குறதா இந்தி வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்தி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்தி வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணை இதுதான். இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, 28/6/2023 அன்னைக்கு தான் அந்த அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ அந்த அரசாணை யாருக்காக வந்து கொடுத்துருக்காங்கன்னா, பிறப்பு மற்றும் இறப்பு சான்றல் ஒரு வருடத்துக்கு மேலாகியும் பதிவு செய்யாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிறந்து மற்றும் இறந்து 1 இயருக்கு மேலே ஆகுதுன்னா நீங்கள் எப்படி இந்த சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 இயருக்குள்ளாக தான் அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் போய் டேரெக்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 1 இயருக்கு மேலே ஆகுதுன்னா மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது இதுக்கு முன்னால் நீங்கள் கோர்ட்டில் மூலமாக போய்ட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பட் 25/1/2017 அப்புறம் நீங்கள் கோர்ட் மூலமா போயிட்டு அப்ளை பண்ணி வாங்க தேவையில்ல, சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ ஆபீஸை கான்டாக்ட் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் நீங்க அப்ளை பண்ணி வாங்க மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க கோர்ட் மூலமா போக தேவையில்ல, நீங்க டைரக்டாக போயிட்டு இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 1/1 வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது உங்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கைட்லைன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் ஆர்டரிங் லேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் விச் ஹாஸ் நாட் பீன் ரெஜிஸ்டர் வித்தின் 1 இயர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயருக்கு மேலே ஆகிற பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் வந்து எப்படி பதிவு பண்ணி வாங்குறது அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட்லைன்ஸ் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டோ டெத் சர்டிஃபிகேட்டோ அப்ளை பண்ண போகிறீங்கன்னா டைரெக்டாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆர்டிஓ ஆஃபீஸர் இருக்கார் பாருங்கள், ரெவினியூ டிவிஷனல் ஆஃபீஸர், அவங்கக்கிட்ட போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் எவ்வாறு ஆர்டிஓ ஆஃபீஸில் போய்ட்டு அப்ளை வந்து பண்ணிக்கோன்ற மாரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ண போகிற ஆஃபீஸர் யாருன்னா ஆர்டிஓ ஆஃபீஸர், அவங்ககிட்ட போய் தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஒருவேளை அதாவது 25/1/2017 முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் மூலமாக உங்களுக்கான ஆர்டர் காப்பி வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. 25/1/2017 முன்னாடி நிறைய பேர் வந்து கோர்ட் மூலமாக ஆர்டர் காப்பி வாங்கியிருப்பீங்க. அந்த ஆர்டர் காப்பி உங்கள் கிட்ட இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக ஆர்டிஓ ஆஃபீஸில் போய்ட்டு அந்த ஆர்டர் காப்பியை கொடுக்கும் பட்சத்தில் எந்த ஒரு விசாரணையுமே இல்லாத உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட்டோ டெத் சர்டிஃபிகேட்டோ வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் ஜுடிஷியல் மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட் இருக்காங்க பாருங்கள், அவங்க இஷ்யூ பண்ணதுக்கான ஆர்டர் காப்பி உங்ககிட்ட இருக்குன்னா டைரெக்டாக உங்களுக்கு விசாரணை இல்லாமல் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து உங்ககிட்ட என்னமான இந்த நீங்கள் கோர்ட் மூலமாக போகலாம், இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான நான் அவைலபிள் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். என்ஏசி சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் வந்து பார்த்தா பிறப்பு எதுவுமே இல்லை, நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட்னும் பதிவு பண்ணல அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் மற்றும் டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த என்ஏசி நான் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதை நீங்கள் யார்கிட்ட வாங்குற மாதிரி இருக்குன்னா பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்டர் இருக்காங்கன்னு பாருங்கள், பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு எனக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து பதிவு பண்ணல, டெத் சர்டிஃபிகேட் வந்து பதிவு பண்ணல அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் யார் மூலமாக எந்த அத்தாரிட்டி மூலமாக வாங்கலான்னா, நீங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கீங்கன்னா தாசில்தார் மற்றும் பிஓ இருக்காங்க பாருங்கள், அவங்க மூலமாக இந்த என்ஏசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் டவுன் பஞ்சாயத்தில் இருக்கீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க பாருங்கள், அவங்க மூலமாக இந்த என்ஏசி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கலாம். முனிசிபாலிட்டியில் இருக்கீங்கன்னா கமிஷன்கிட்ட வாங்கலாம், கார்பரேஷன்னா கமிஷன்கிட்ட வாங்கலாம். அதேமாதிரி கேன்டன்மெண்ட் போர்டில் இருக்கீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸில் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த என்ஏசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா உடைய பர்த் சர்டிஃபிகேட் மற்றும் டெத் சர்டிஃபிகேட் வந்து பதிவில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் டேரெக்டாக போய்ட்டு வாங்கிக்கலாம். பதிவில் எல்லாம் மட்டும் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க இந்த கைட்லைன்ஸ் வந்து பார்த்தா புதுசாக அப்ளை பண்ண தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சம்மண்ட்டை பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு எனக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் அப்படியே வந்து கொடுத்துருவாங்க. இல்லாத பட்சத்தில் இந்த என்ஏசி நான் அவைலபிள் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக பர்த் மற்றும் டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து செகண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த என்ஏசி சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்கள், அது கூட வந்து ஒரு சில சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த என்ஏசி சர்டிஃபிகேட்டில் என்னமான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய பதிவு பண்ணதுக்கான டேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் எந்த ஏரியில் போகிறீங்க, எந்த ஏரியில் இறந்தீங்கன்றதுக்கான
அந்த பதிவு தேதியை வந்து அந்த சம்பந்தப்பட்ட என்ஏசி சர்டிஃபிகேட்டில் இருக்கணுன்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இயர் மட்டும் இருந்தால் போதுமானது, நீங்கள் நார்மலாக அந்த பர்த் மந்த்து டேலாம் இருக்கிறது அவசியம் இல்லை. இயர் மட்டும் நீங்கள் எந்த இயரில் போகிறதீங்க, எந்த இயரில் டெத் ஆனீங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதுமானது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த பெட்டிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக நீங்கள் ஜெராக்ஸ் ஆதரவு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கான அஃபிடவிட் வாங்க சொல்லியிருக்காங்க. அஃபிடவிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கோட் ஸ்டாம்ப் இருக்குது பாருங்கள், ஸ்டாம்ப் நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். 10 ரூபாய்க்கான ஸ்டாம்பை அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுவே நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கான மார்க்ஷீட் அல்லது டிசி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ஸ்கூல் ரெக்கார்ட் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை நீங்கள் ஹெட்மாஸ்டர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் பதிவு பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இதான் வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானதை நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிக்கலாம். ஒருவேளை மேலே சொன்ன எந்த டாக்குமெண்ட்ஸுமே என்கிட்ட இல்லைனா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கான ரெக்கார்ட் நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலையும் இல்லை நீங்கள் இப்போ வீட்டில் போனீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்க அவங்களுடைய ஹவுஸ்மேட் இருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய ஃபாதரோ மதரோ அவங்களுடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். எங்கள் பையன் வந்து வீட்டில் தான் பிறந்தனாமே அவங்க ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டாச்சை வாங்கி நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான ப்ராசஸ் டாக்குமெண்ட் இதுதான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி 10 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டிடுங்க. அது கூட இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த என்ஏசி சர்டிஃபிகேட், நான் அவைலபிள் சர்டிஃபிகேட் அதை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மூணுத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுக்கடுத்து டெத் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி, அதாவது ஆதார் கார்டுடைய ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. சம்மந்தப்பட்ட நம்மளுடைய ஆதார் கார்டெலாம் அவங்களோட ஸ்போஸ் இருக்காங்க பாருங்கள், கணவரோ மனைவியோ அவங்களுக்கான ஆதார் கார்டு நீங்கள் அட்டாச் பண்ணலாம். அதேமாரி டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, ஃபேமிலி கார்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐடி ப்ரூஃபுக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இருந்ததுக்கான சர்டிஃபிகேட்டாக ஏதாச்சும் ஒன்று கேட்டிருக்காங்க, அதாவது வந்து வீட்லேயே வந்து தகனம் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான அதை செரிமோனிஷன் கவர்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். சரி, கிரவுண்ட் ரிப்போர்ட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட இடத்துல போயிட்டு தகனம் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். மயான சர்டிஃபிகேட் அதை அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து டெத் ஆகிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ரிப்போர்ட் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, மர்டர் ஆகிடுச்சு, சூசைட் இந்த மாதிரி ஏதாச்சும்னா அதுக்கு எஃப்ஐஆர் காப்பி வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கான எஃப்ஐஆர் காப்பி அல்லது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒருவேளை அந்த சம்மந்தப்பட்ட நபர் வீட்லேயே வந்து இறந்துருக்காங்கன்னா அந்த வீட்டில் யாராச்சும் வந்து ஃபேமிலி ஹெட் இருக்காங்க பாருங்கள், அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதி அவங்ககிட்ட வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த நபர் வந்து வீட்லேயே இருந்தாலும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை அவங்களும் நியரஸ்ட்டாக இருக்காங்க பாருங்கள், ரிலேட்டிவ் அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டெத் சர்டிஃபிகேட்டுக்கான இன்ஃபர்மேஷன் இதான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ஏசி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் டெத்துக்கான ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் என்ஏசி சர்டிஃபிகேட் வாங்க, அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிட்டன் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டிஷனர் யார் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ நீங்கள் வந்து பார்த்தா ரிட்டனாக வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷனை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்தா உண்மையானது, ஏதாச்சும் தப்பாக இருக்கும் பட்சத்தில் என்ன மீது நீங்கள் நடவடிக்கை இல்லை மாதிரி இந்த ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அப்படியே நீங்கள் எழுதி உங்களுக்கு சைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செல்ஃப் டிக்ளரேஷனும் அந்த ஃபார்ம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் டாக்குமெண்ட்ஸ் இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம்னா, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸர் இருக்காங்க பாருங்கள், அவங்ககிட்ட நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சம்மந்தப்பட்ட ஆர்டிஓ ஆஃபீஸர் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய விஓ ஆஃபீஸர் இருக்கார் பாருங்கள், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட் ஆஃபீஸர், அவங்ககிட்ட வந்து பார்த்தா சப்மிட் பண்ணிவிடுவாங்க. உங்கள் விஓ ஆஃபீஸ் வந்து செக் பண்ணுவாங்க, செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக்கா, டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக்கான்னு விசாரணை நடத்தி அவங்க வந்து 2 வாரத்துக்குள்ளே சம்மந்தப்பட்ட ஆர்ஐ இருக்காங்க பாருங்கள், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ் அவங்ககிட்ட அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த சம்மந்தப்பட்ட ஆர்ஐ ஆஃபீஸும் ஒரு தடவை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு 2 வாரத்துக்குள்ளே சம்மந்தப்பட்ட தாசில்தார்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஸோ தாசில்தார் வந்து பார்த்தா செக் பண்ணிப்பாங்க, செக் பண்ணி பார்த்து எல்லாமே கரெக்டாகனா 1 வாரத்துக்குள்ளே அவங்க திரும்ப வந்து ஆர்டிஓ ஆஃபீஸர்கிட்டே வந்து பார்த்தா அனுப்பிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லா ஆஃபீஸருமே 2 வார காலம் அவகாசம் வந்து கொடுக்குறாங்க. ஒன்ஸ் நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆர்டிஓ ஆஃபீஸ்கிட்ட அப்ளிகேஷன் வந்து கொடுத்தனா அவங்க வந்து விஓ கிட்டே சப்மிட் பண்ணாங்க, விஓ செக் பண்ணி பார்த்து ஆர்ஐ கிட்டே கொடுப்பாங்க, ஆர்ஐ செக் பண்ணி பார்த்து தாசில்தார்கிட்ட கொடுப்பாங்க,
தாசில்தார் செக் பண்ணி பார்த்து திரும்ப ஆர்டர் ஆஃபீஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தா விஓ ஆர் தாசில் எல்லாமே வந்து அவங்க வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துறாங்கன்னா ஆர்டர் ஆஃபீஸ் திரும்ப வந்து பார்த்தா செக் பண்ணுவாங்க. அந்த சம்மந்தப்பட்ட நபரை வந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் டைரெக்டாக வந்து கூப்பிடுவாங்க. அது கூடவே வந்து பார்த்தா யாராச்சும் வந்து என்கொயரிக்கு வந்து யாராச்சும் ஒரு நபரை வந்து கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விட்னஸ் கூட்டு வர சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் போனதுக்கப்புறம் டேரெக்டாக அவங்களை வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட விட்னஸ் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்து டீட்டெயில்ஸாக வந்து கேட்பாங்க. கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, அதுக்கு மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மாக ஆடியோட்டை கொடுத்துரு, அதை ஃபஸ்ட்டு ஆடியோட்டை வந்து கொடுப்பீங்க பாருங்கள். அப்போயே போயிட்டு நீங்கள் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். லோக்கல் நியூஸ் பேப்பரில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கான பர்த் சர்டிஃபிகேட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா ஒரு பேப்பர் லோக்கல் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்காம இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக வந்து ஆடியோ ஆஃபீஸ் உங்களை கூப்பிடுவாங்க பாருங்கள். அப்போ நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அந்த லோக்கல் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் என்கொயரி பண்ணுவாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான், கண்டிப்பாக நீங்கள் பர்த் மட்டும் டெத் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான லோக்கல் நியூஸ் பேப்பரில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது சம்மந்தப்பட்ட அந்த ஆடியோ ஆஃபீஸில் வந்து பார்த்தா உங்களை கூப்பிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு எல்லாமே டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு அதுக்கான அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்னா ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கான ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ரூவல் வந்து பண்ணிட்டாங்கன்னா அந்த லேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்க பாருங்கள், அதுக்கான ஃபீஸாக நீங்கள் 500 பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சம்மந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் 500 சலான் கட்டி நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஃபுல் ப்ராசஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து அடாப்ஷன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா தத்திருப்பாங்க, அவங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அப்பீல் முறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருவேளை அந்த சம்மந்தப்பட்ட ஆடியோ உங்களுக்கான அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் மேல் முறையீடு வந்து செய்யலாம். 60 நீங்கள் மேல் முறையீடு வந்து செய்கிறாமல் இருக்கும். யார்கிட்ட செய்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் இருக்காங்க பாருங்கள், அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் மேல் முறையீடு வந்து செய்கிறாமல் இருக்கும். சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் வந்து பார்த்தா வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாகனா அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கும் தப்பாகனா ரிஜெக்ட் கொடுத்து ரிஜெக்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி லேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற எல்லா பர்த் டெத்து டாக்குமெண்ட்ஸை வந்து சம்மந்தப்பட்ட ஆடியோ ஆஃபீஸர் வந்து பார்த்தா செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்ஃபர்மேஷன், பர்த் சர்டிஃபிகேட்டாகட்டும் டெத் சர்டிஃபிகேட்டாகட்டும் நீங்கள் கொடுக்குற ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் என்ன ஏஜ் இருக்கோ அதை தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஒரு ஏஜை நீங்கள் வந்து பார்த்தா மாற்றி அமைக்கக்கூடாதுன்னு தான் ஆர்டிஓ ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஆதார் கார்டு சப்மிட் பண்ண ஆதார் கார்டு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அந்த டேட் ஆஃப் பர்த் உடைய பர்த் சர்டிஃபிகேட் டெஸ்ட்லையும் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருவேளை ஒரு சில நபர் வந்து பார்த்தா காணாமல் போயிடுவாங்க, 7 மேலே ஆகியும் அவங்க இன்னும் வராமல் இருக்காங்கன்னா நீங்கள் சிவில் ஆர்டர் கோர்ட்டில் போயிட்டு அவங்க டெத் அப்படின்றதுக்கான ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மை வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணி அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கின வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா புதிய நடைமுறைக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது 1 மேலே வந்து போயிடுச்சு நான் வந்து பர்த் சர்டிஃபிகேட் மற்றும் டெத் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்குன்னா இதான் உங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறையை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ஏசி எனக்கான பர்த் சர்டிஃபிகேட் நான் வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு என்ஏசி வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கு நீங்கள் சலான் வந்து பேமெண்ட் பண்ணாமல் இருக்கும். சலான் பேமெண்ட் பண்ணி என்ஐ சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கான பட் மற்றும் டெத் சர்டிஃபிகேட் பதிவில் இருக்குன்னு அங்கேயே வந்து கொடுத்துருவாங்க. பதிவு இல்லாத பட்சத்தில் என்ஐ சர்டிஃபிகேட்டை வாங்கி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி ஆர்டி ஆஃபீஸ் எதிர்ப்பே கொடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸ் உங்களுக்கு வந்து நிலைபெறும். அதுக்கப்புறம் நீங்கள் லோக்கல் நியூஸ் பேப்பரில் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த ப்ராசஸ். ஸோ அதிகபட்சமாக நீங்கள் ஆர்டி ஆஃபீஸில் அப்ளிகேஷன் கொடுத்துலேருந்து 60 உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணும் அல்லது அப்ரூவல் பண்ணும் 60 மட்டும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள உங்களுக்கான ஃபுல் ப்ராசஸ் வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக உங்களுக்கான முடிஞ்சிடும். உங்களுக்கான பர்த் மற்றும் டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அது அப்புறம் ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.